வணக்கம், அனுதின சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 350 கிராம் சிக்கன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் வந்து 1/4 கப் மைதா ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நம்ம 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸ்லேயும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இனிஷியலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் வந்து நான் போடுறேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கே மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அப்போது கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து எல்லா சைடில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/4 கிளாஸ் போல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து ஃபுல்லாக ஒட்டிடும் சிக்கனில். இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கன் வந்து எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது ஃபுல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், 2 டீஸ்பூன் போல் ஆயில் நம்ம ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் இந்த ஆனியன்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த சிக்கன் மஞ்சூரியனுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சாஸஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். ஸோ இந்த 3 சாஸஸ் தான் வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிடுவோம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா வதக்கிட்ட உடனே இப்போ நம்ம சோயா சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் 350 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த ஆனியனை வந்து நம்ம வதக்கிக்குவோம். இப்போ நான் 1 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 1½ ஸ்பூன் கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸுங்கிறது அந்த நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த கெட்சப் தான். ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிளாஸ் போல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினோடனே நம்மளுக்கு ஒரு ஜெல்லி பேஸ்ட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் வந்து போட்டு அந்த சாஸோடு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த சிக்கன் பீசஸில் அந்த சாஸ் கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். நல்லா எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல் இது நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் மஞ்சூரியன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்பெஷலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு இல்லை நான் இல்லை ஸ்டீம்ட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.